இலங்கையில் அதிகரித்த மழை காரணமாக குளமொன்று உடைப்பெடுத்து அதனால் 5000 ஏக்கர் வயல் நாசம். போக்குவரத்து 100% பாதிப்பு. மாதுரு ஓயா மற்றும் மகாவலி ஆறு பெருக்கெடுத்ததை அடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள பொத்தனை அணைக்கட்டு உடைப்பெடுத்திருக்கின்றது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாதுரு ஓயா மற்றும் மகாவலி ஆறு பெருக்கெடுத்தமையினால் பொத்தனை அணைக்கட்டு 25 அடியில் உடைப்பெடுத்தமையினால் பொத்தனை பிரதேசத்துள்ள 5000 விவசாய நிலங்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு காணப்படுவதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். அணைக்கட்டு உடைப்பெடுத்தமையினால் தற்போது வயல் நிலங்கள் ஆறு போன்று காட்சியளிக்கின்றன. நீர் ஓட்டம் அதிவேகத்தில் செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. இதன் காரணமாக பொத்தனை கிராம மக்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பொத்தனை அணைக்கட்டு உடைப்பெடுத்தமையினால் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது வேளாண்மையை முற்றுமுழுதாக இழந்துள்ள நிலையில் இதன் காரணமாக பெற்றுக்கொண்ட கடன் தொகையை செலுத்துவது எவ்வாறு என்ற கவலையில் காணப்படுகின்றனர் விவசாயிகள். அத்தோடு விவசாய நடவடிக்கைக்காக பொத்தனை பகுதிக்கு சென்று திரும்பி வர முடியாமல் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை முப்படையினரின் உதவியுடன் படகின் மூலம் கொண்டு வரும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முப்படையினர் மீட்டு வரும் பணி மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்றது. அத்தோடு புனானை அணைக்கட்டின் 10 வான்கதவுகள் 12 அடிக்கு திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல கிராமங்கள் வெள்ளநீர் செல்லும் நிலைமை காணப்பட்டு வருகின்றது. இதனால் குடியிருப்பில் வாழும் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இந்த மாவட்டத்தில் மாதுரு ஓயா பெருக்கெடுத்த அனர்த்தத்தில் முருக்கன் தீவு, பிடம்படி தீவு, சாராவளி, பொண்டுகள் சேனை, பூலாக்காடு, அக்குரானை, முருகத்தானை, கல்லடி வெட்டை, காணாந்தன்னை, வடமுனை, உந்துசேனை, கொக்குஞ்சமடு, சோதையன்கட்டு, வண்ணாத்திய ஆறு, காத்தான்வாடி, ஆட்டுக்காலை, கித்தூள் உட்பட பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனர்த்த முகாமைத்துவ அறிக்கையின்படி குளங்கள் நீர்நிலைகளுக்கு அண்மையில் இருப்பவர்கள் தூர இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாறு வேண்டப்படுகின்றீர்கள்.